7 Tamil. Porupum Podunalam. France தலைநகர் பாரிஸில் தலைமறைவாக உள்ள ஒரு பெண் மற்றும் ஆண் தீவிரவாதியால் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. France தலைநகர் பாரிஸில் உள்ள கோஷர் பல்பொருள் அங்காடியில் நிகழ்ந்த தாக்குதல் குறித்து போலீசார் அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதில் சுடப்பட்ட சகோதரர்களில் ஒருவரின் மனைவியும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலின் போது தீவிரவாதி ஒருவன் போலீஸ் நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துமாறு தனது நண்பருக்கு தொலைபேசியில் தகவல் அனுப்பியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் சுடப்பட்ட சகோதரர்கள் கொல்லப்படுவதற்கு முன் பிரான்ஸ் டிவி ஒன்றை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அது எந்த டிவி சேனலை தொடர்பு கொண்டனர் என்பதை விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைமறைவாக உள்ள தீவிரவாத கும்பலைச் சேர்ந்த பெண்ணிடம் பயங்கர ஆயுதங்கள் இருப்பதாகவும் அவர்கள் மேலும் பல இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கலாம் என்றும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனா்.